எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட். வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப், ஸ்மார்ட் டிவிஸ் அல்லது கேட்ஜெட்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸை விசிட் பண்ணுங்கள். சுப்ரீம் மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக 59 கிளைகள் வந்து இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான பொருளை வந்து அங்கே வாங்கிக்கலாம். விவோ பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க. வி சீரீஸ் ரொம்ப நல்ல சீரீஸ். போன வருஷம் விவோ V20 லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு சூப்பரான ஃபோன். அதுக்கப்புறம் V20 லான்ச் பண்ணாங்க, அதோட ப்ரோ சீரீஸாக பார்த்தீங்கன்னா இப்போ விவோ V20 ப்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் V20 ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணிங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அண்ட் இந்த சார்ட் ஆஃப் பேக்கேஜில் தான் உங்களுக்கு V20 ப்ரோ வரும். முன்னாடி V20 ப்ரோங்கிற ப்ராண்டிங் அண்ட் அந்த வி வந்து நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேக்கில் இந்த ஃபோனோட கொஞ்சம் ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் V20 ப்ரோ பிராண்டிங் இருக்கு. அண்ட் கீழே வந்து 5G. ஃபர்ஸ்ட் அந்த ஃபோனோட குயிக் ஓவர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிம் ட்ரே இருக்குது, ப்ரைமரி மைக், யூஎஸ்பி டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில்ஸ். ரைட் சைடில் வந்துட்டு எப்பவும் போல உங்களுக்கு வால்யூம் பவர் கீஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், லெஃப்டில் பிளாங்க், அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு கேமரா பம்ப், ஒரு எல்இடி ஃப்ளாஷ். விவோ அண்ட் 5G பிராண்டிங் இருக்குது. அண்ட் தட்ஸ் இட். இந்த ஃபோனோட பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே கோட்டட் கிளாஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிகார்பனேட் ஃப்ரேம் இருக்குது. ஓவராலாக பில் குவாலிட்டின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாச் கொடுத்துருக்காங்க. அப்போது ஏபிஐ சென்சர் இருக்குங்க. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 சிம்ட்ரே இருக்குங்க. ரெண்டுத்துலேயுமே 5G சிம் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும், நல்ல விஷயம். அண்ட் இதில் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் கிடையாது, உள்ள இருக்க இன்பெட் மெமரி தான், பட் இருந்தாலும் பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் ஆஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சைடில் பாலிகார்பனேட் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7.3 mm தான் கொடுத்துருக்காங்க. அதுபோக வெயிட் பார்த்தீங்கன்னா 170 grams தான். அண்ட் விவோ கன்க்ளூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் த ஸ்லிம்மஸ்ட் 5G ஃபோன் இன்னைக்கு டேட்டில். அடுத்து இந்த ஃபோனில் பார்க்கையில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.44 inches ஒரு ஆமலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் ஃபுல் எச்டி பிளஸ், 2400x1080 pixels வந்து கொடுத்துருக்காங்க. ஆமலெட் டிஸ்பிளே பற்றி உங்களுக்கே தெரியும், நல்ல டீப்பான பிளாக்ஸ் இருக்கும், இமேஜ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கூட இருக்குது, ரொம்ப சூப்பரான டிஸ்பிளேங்க. அண்ட் இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா டுவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு நாச்சில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 megapixelக்கான மெயின் சென்சர் வித் ஐஆர்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்எல்ஆர் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஐஆர்டோ ஃபோக்கஸ்னா என்னென்ன. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 8 megapixel சூப்பர் வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியா வந்து கவர் பண்ண. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K at 60 frames per second வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம், அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் போடுறேன். எங்கேஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த V20 செல்ஃபி கேமராவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எஸ் 44 megapixelக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. ஐ மீன் கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்லுங்கள். அண்ட் பை த வே ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, கொஞ்சம் இண்டியாக இருக்குது. அண்ட் எனக்கு டைரெக்டாக இங்கேருந்து சன் ரொம்ப லைக் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, லைக் ஓவர் எக்ஸ்போஷராக தான் நல்லா இருக்காங்கிறத சொல்லுங்கள். அண்ட் இந்த கிளாரிட்டி டீட்டெயில்ஸ் ஷேடோ அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் மெயினாக செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த க்ரீன், அந்த ப்ளூ, அந்த எல்லோ, அந்த ஒயிட். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 cameras வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 64 megapixel நைட் கேமரா. அண்ட் செகண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 megapixel மல்டி ஃபங்க்ஷனல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 megapixel மோனோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குங்க. நான் எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் கேமரா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறேங்க. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த V20 பேக் கேமரா எடுத்துருக்கோம். ரெசல்யூஷன் 4K 60 fps, கிளாரிட்டி எப்படி இருக்குது சொல்லுங்கள். டாப்பில் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஸ்கைஸ் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அப்படி என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்த டோன் எப்படி இருக்குது, சன்லைட் எனக்கு லைக் ரைட் சைட் டேரெக்டாக இருக்குது எப்படி இருக்குது செக் பண்ணுறேன். அங்கே இந்த விவோ V20 பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்குது, என்னென்னா டபுள் எக்ஸ்போஷர். மோரில் டபுள் எக்ஸ்போஷர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வரும். கிளிக் பண்ணி ஒரு சினாரியோவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கவர் பண்ணுறதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட் எப்படி இருக்குது பாருங்கள், அவங்க V20 தெரியுதா, பேக்கில் இருக்கிறது லைட்டாகவும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா காமிக்கும். அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜுங்க.
நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் பார்க்கல, குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 765G கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி 765G 5G எனேபிள்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணுறதுனால ஒரு யூஐயும் ஃபண்டஜோஸ் 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல யூஐ தாங்க, நல்ல ஆப்டிமைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸை பற்றி பார்க்கலாங்க. இதில் உங்களுக்கு 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் திக்னஸ் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண உங்களுக்கு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 33 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி போட்டாலும் இது வந்து சார்ஜ் பண்ணிக்கலாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட கலர் ரேம் ப்ரைஸிங்கை பற்றி பார்த்துடலாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஜாஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சன்செட் மெலடி. நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறது எந்த கலர் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மிட் நைட் ஜாஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அடுத்து இதோட ரேம் வேரியன்ஸ்னு பார்க்கல, 8GB ஆஃப் ரேம் அண்ட் 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,990 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஏன் இந்த ஃபோனை நான் வந்து வாங்கல நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு சின்ன சமரியாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதோட கேமராஸ்க்காகங்க 44 MP செல்ஃபி கேமரா, 64 MP பேக் கேமரா, 4K 60fps ரெக்கார்டிங் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்கு. செகண்டாக பார்த்தீங்கன்னா ஆமலெட் டிஸ்பிளே இருக்கு. அண்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டிக்காக நீங்கள் வந்து வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 170 grams தான் வெயிட் இருக்கு, 7.39 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் ஸ்னாப் ட்ராகன் 765G அண்ட் 5G, இதுக்காக டோட்டலாக இந்த ஃபோனை நீங்கள் வந்து வாங்குவாங்க. அண்ட் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பை தி வே, நீங்கள் V20 Pro வாங்குறதா இருந்தால் எந்த கலர் வாங்குவீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஓவரால் எல்லா ஃபீச்சருமே பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சுப்ரமணியன், சைனிங் ஆஃப் டுடே. எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.